ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கரூர் மாவட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் தான் செந்தில் பாலாஜி. ரொம்ப செல்வாக்குடைய ஆளும் கூட. இவங்க தினகரன் கட்சியில் ரொம்ப முக்கியமான ஒருத்தராக இருந்தாங்க, தினகரனுக்கு நெருக்கமானவங்களாகவும் இருந்தாங்க. அதற்கப்புறம் செந்தில் பாலாஜி திமுக பக்கம் வந்துட்டாங்க. திமுகவுக்கு செந்தில் பாலாஜி வந்த உடனே செந்தில் பாலாஜிக்கு திமுகவில் முக்கியத்துவமும் முக்கியமான பதவியும் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி கரூர் மாவட்டத்தில் இருந்த முக்கியமான நிறைய புள்ளிகளை வந்து திமுகவில் வந்து இணைச்சிருக்காங்க. தினகரன் கூடாரத்தில் இருக்க முக்கியமான ஆட்களையும் வந்து செந்தில் பாலாஜி மூலமா திமுகவில் வந்து இணைச்சிட்டு இருக்காங்க. இந்நிலையில் செந்தில் பாலாஜி பார்த்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த கோவை தெற்கு மாவட்ட இலக்கிய அணி தலைவர் பொன்மலை குமாரசாமியை ஸ்டாலின் முன்னிலையில திமுகவில் வந்து இணைச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு செந்தில் பாலாஜிக்கு போட்டியா அதிமுகவை சேர்ந்தவங்களும் கரூர் மாவட்டத்தில் இருக்க தினகரன் ஆட்களை வந்து தன் பக்கம் இருக்கணும் அப்படின்ற முயற்சியில் வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ அதிமுகவை சேர்ந்த அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் இதற்காண்டி பல்வேறு நடவடிக்கைகளை வந்து எடுத்திருக்காங்க. இதன் பலனாக அம மக்கள் முன்னேற்ற கழகத்தோட இளைஞரணி துணை செயலாளரான சந்திரசேகரனை வந்து அதிமுகவில் இணைச்சிருக்காங்க. அவங்கள மட்டும் இல்லை, அவங்களோட ஆதரவாளர்கள் 1000 பேர்த்த வந்து அதிமுகவில் இணைச்சிருக்காங்க. ஸோ அதிமுக திமுக ரெண்டு பேரும் போட்டி போட்டுட்டு தினகரன் கூடாரத்தை காலி பண்ணணும். கரூர் மாவட்டத்தில் தினகரனுக்கு ஆதரவாளர்களே இல்லாத அளவுக்கு தினகரன் பக்கம் இருக்க முக்கியமான ஆட்களை பூரா ரெண்டு தரப்பினரும் வந்து அவங்க கட்சிக்கு இழுத்துட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வந்து தினகரனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியும் கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இன்னும் வந்து தினகரன் கட்சியில் இருக்கவங்க மற்ற கட்சிக்கு போகாமல் தடுக்கிறதுக்கு தினகரன் வந்து ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும். ஸோ தினகரன் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.